ஏழைகள், பணக்காரர்கள் இவர்களின் நம்பிக்கையின் நான்கு வேறுபாடுகள். பணக்காரர்கள் தம் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர்கள், ஏழைகள் தம் பிரச்சனைகளை காட்டிலும் சிறியவர்கள். பணக்காரர்கள் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதில் மிகவும் சிறந்தவர்கள், ஏழைகள் பொதுவாக பெற்றுக்கொள்ள அதிகமாக தயங்குவார்கள். பணக்காரர்கள் தாம் கொண்டு வரும் லாபத்தின் அடிப்படையில் பணம் பெற தேர்ந்தெடுக்கிறார்கள், ஏழைகள் தாம் செலவு செய்யும் நேரத்தின் அடிப்படையில் பணம் பெற தேர்ந்தெடுக்கிறார்கள். பணக்காரர்கள் இரண்டுமே என்று யோசிப்பார்கள், ஏழைகள் இது அல்லது அது என்று யோசிப்பார்கள். இதை பற்றி தான் நாம சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட், அதாவது கோடீஸ்வரரின் ஆழ்மன ரகசியங்கள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து இந்த வீடியோல பார்க்க போற பாடம். முதலாவது நம்பிக்கை, பணக்காரர்கள் தம் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர்கள், ஏழைகள் தம் பிரச்சனைகளை காட்டிலும் சிறியவர்கள். பணக்காரராகும் பயணத்தில் பல சவால்கள், ஏற்றத்தாழ்வுகள், மறைவான எதிரிகள், சூழ்ச்சிகள் மற்றும் இடையூறுகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். இதன் காரணமாகவே தான் பலர் இந்த பயணத்தை எடுப்பதில்லை. இது போன்ற சூழ்நிலைகளையும் சவால்களையும் அதோடு கூட வரும் பொறுப்புகளையும் பலரால் சமாளிக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு பிரச்சனைகள் வேண்டாம். வெற்றியின் ரகசியம் பிரச்சனைகளை தவிர்ப்பதோ அதனிடமிருந்து விலகுவதோ அல்ல. வெற்றியின் ரகசியம் உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் பெரிதாக வளர்வதுதான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்கள் பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் சிறியவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களால் எத்தனை பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க முடிகிறதோ அத்தனை பெரிய பிஸ்னஸை அதாவது வியாபாரத்தை சமாளிக்க முடியும், அத்தனை அதிகமான கஸ்டமர்ஸை அதாவது வாடிக்கையாளர்களையும் சமாளிக்க முடியும், அத்தனை அதிகமான பொறுப்புகளையும் சமாளிக்க முடியும், அத்தனை அதிகமான ஊழியர்களையும் சமாளிக்க முடியும், அத்தனை அதிகமான பணத்தையும் சமாளிக்க முடியும், கடைசியாக அத்தனை அதிகமான சொத்து மற்றும் செல்வத்தையும் சமாளிக்க முடியும். பணக்காரர்கள் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதில் மிகவும் சிறந்தவர்கள், ஏழைகள் பொதுவாக பெற்றுக்கொள்ள அதிகமாக தயங்குவார்கள். பலர் ஏன் பணக்காரர்கள் ஆக முடியவில்லை என்பதற்கு ஆசிரியர் குறிப்பாக ஒரு காரணத்தை சொல்லுவது, அவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதில் மிகவும் மோசமானவர்கள் என்று. அவர்கள் பிறருக்கு கொடுக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக மற்றவர்கள் தருவதை பெற்றுக்கொள்வதில் மிகவும் விருப்பமில்லாதவர்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முதன்மையானது பெறுவதற்கு தகுதி இல்லை என்ற ஒரு உணர்வு. யார் ஒருவரிடம் வந்து நீ தகுதியானவன், நீ தகுதியற்றவன் என்ற உணர்வுகளை தருவதில்லை, அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள். நீங்கள் தகுதியானவரா என்பதை தீர்மானிப்பது நீங்கள் மட்டும்தான். இது முழுக்க முழுக்க உங்க கண்ணோட்டம். உங்களை தகுதியானவராக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தகுதியானவர்கள். உங்களை தகுதி இல்லாதவராக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தகுதி இல்லாதவர்கள். இதை முடிவு பண்ணுவது நீங்கள்தான். மூன்றாவது நம்பிக்கை, பணக்காரர்கள் தாம் கொண்டு வரும் லாபத்தின் அடிப்படையில் பணம் பெற தேர்ந்தெடுக்கிறார்கள், ஏழைகள் தாம் செலவு செய்யும் நேரத்தின் அடிப்படையில் பணம் பெற தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆசிரியர் நிலையான சம்பளத்தை கொண்டு வரும் வேலையை குறை சொல்லவில்லை. அதே நேரத்தில் இப்படி வரும் சம்பளம் உங்கள் திறமைக்கு இணையாக இல்லை என்றால் என்ன செய்வது? அப்பொழுது அது குறைவுதானே. பணம் குறைவாக வைத்திருப்பவர்கள் நிலையான சம்பளத்திற்கு வேலை செய்கிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவை. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவு பணம் மாதம் தவறாமல் வருகின்றது என்ற பாதுகாப்பு. பாதுகாப்பை சார்ந்து வாழ்வது பயத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் பணக்காரர்களோ தம் செயல்களால் வரும் முடிவுகளின் அடிப்படையில் பணத்தை பெற விரும்புகிறார்கள். பணக்காரர்கள் பெரும்பாலாக ஏதோ ஒரு விதத்தில் சொந்தமாக வியாபாரம் செய்வார்கள். அதன் லாபத்தின் ரீதியாக அவர்களுக்கு வருவாய் வரும். பணக்காரர்கள் கமிஷன் மற்றும் வருமானத்தில் ஒரு பங்கிற்காக என்ற அடிப்படையில் வேலை செய்வார்கள். சுலபமாக எப்படி சொல்வது என்றால் பணக்காரர்கள் லாபத்தில் ஒரு பங்கிற்காக வேலை செய்வார்கள். பணக்காரர்கள் இரண்டுமே என்றே யோசிப்பார்கள், ஏழைகள் இது அல்லது அது என்றே யோசிப்பார்கள். பணக்காரர்கள்
ஏராளம், தாராளம், சாத்தியம் என்ற உலகில் வாழ்கிறார்கள். ஏழைகள் வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடு இருக்கும் உலகில் வாழ்கிறார்கள். சிலர் என்ன யோசிக்கலாம்னா, எல்லோரும் ஒரே உலகத்தில் தானே வாழ்கிறோம். ஆசிரியர் இங்கு உலகம் என்று கூறுவது ஒருவரின் கண்ணோட்டத்தை. ஏழைகளும் நடுத்தர குடும்பத்தினரும் குறைபாட்டான கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையை அணுகுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையின் பொன்மொழியே உலகத்துல கொஞ்சம்தான் பாயிருக்கு, அதனால எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது அப்படின்னுவாங்க. உங்களால உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பெற முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாம் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வெற்றிகரமான தொழில் வேணுமா, இல்லை என்றால் சந்தோஷமான குடும்பம் வேணுமா? அதற்கு பதில் இரண்டுமே. உங்களுக்கு உங்கள் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டுமா, இல்லை உல்லாசமாக இருக்க வேண்டுமா? பதில் இரண்டுமே. உங்களுக்கு பணம் தேவையா, இல்லை உங்களின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தேவையா? பதில் இரண்டுமே. ஏழைகள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பார்கள், பணக்காரர்கள் இரண்டையுமே தேர்ந்தெடுப்பார்கள். அதனால எப்போதும் இந்த கேள்வியை உங்களிடம் கேளுங்கள், எப்படி என்னால் இரண்டையும் பெற முடியும்? அடுத்த வீடியோல பணக்காரர்கள், ஏழைகள், அவர்களின் நம்பிக்கையின் மேலும் 5 வேறுபாடுகளை பார்ப்போம். மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.